சினி ஸ்டுடியோ பெருமையுடன் வழங்கும் ரிவ்யூ எக்ஸ்பிரஸ்ல இனி நம்ம பார்க்க போற படம் சிவலிங்கா. பி வாசுவோட டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்ச சந்திரமுகி படம் பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 1000 நாள் ஓடின படம், தமிழ் சினிமா வரலாற்றுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டர் இவரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் எடுக்கிற பேய் படம் சொல்லலாம், இல்ல ஒரு ஹாரர் பிலிம் நம்ம ரஜினி ரசிகரை வச்சு கொடுத்துருக்காரு சிவலிங்கா. ஸோ இந்த படத்தோட கதை களம் இல்ல கதை ஒன்லைன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். வழக்கமான படத்துல வர ஒரு பழிவாங்கல் கதை தான் இந்த படத்துலயும் வந்து பி வாசு சொல்லியிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா லாரன்ஸ் அவர்கள் வந்து ஒரு சிஐடி ஆபீசரா வராரு. ஸோ அவர் வந்து எடுத்தவனே காதல் அதெல்லாம் பண்ணாம டைரக்டாவே திருமணத்துல இருந்து போய் கொண்டு போயிடுறாங்க. அவருக்கு ஜோடியா வந்து பாத்தீங்கன்னா ரித்திகா சிங் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரு ஒரு அன்பான ஒரு ஜோடியா வந்து இணையறாங்க இந்த படத்துல. லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் அவரோட சிஐடி ஒர்க் பண்றது அவரோட மாமியார் வீட்டுக்கும் தெரியாத அளவுக்கு, இல்ல யாருக்கும் தெரியாத அளவுக்கு தான் இதுல வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ற கேஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கேஸ்ன்றதுனால தன்னோட மனைவிக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா அவரு மனைவியை தனியா கூப்பிட்டு போய் ஒரு பங்களாத புரிய வைக்கிறாரு. ஸோ வழக்கமா லாரன்ஸ் எல்லா பார்த்தையும் வராப்போல இந்த பார்த்தையும் அவருக்கு பேய் பயம் இருக்குது. அதே நேரத்துல ரித்திகா சிங்கும் பேய் பயம் இருக்குது. ஆனா நம்ம வீட்டில் இருக்கிற சுட்டி குழந்தைங்களாம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேய் படம்னால ஒரு பயம் இருக்கும். ஆனால் பேய் படத்தை வந்து விரும்பி விரும்பி பார்ப்பாங்க. ஸோ அதே கேரக்டர் தான் இதில் வந்து ரித்திகா சிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எந்த விதத்தில் வந்து பேய் பிடிக்குது அவருக்கு, ஸோ எப்படி இதை காட்டுறாங்க அப்படின்ற மிகவும் அழகாக திரைக்கதை அமைச்சிருக்காரு பி வாசு அவர்கள். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படமாக சொன்னேன். ஸோ இதில் வந்து ஹாரரை உள்ளே கொண்டு வரும். ஹாரர் உள்ளே வரதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி இதில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. அவர் ஃபுல்லாக நான் சொல்லக்கூடாது, நீங்கள் போய் படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்க. அவர் ஒரு பிரியாணி செய்கிற பாயாக வராரு. அதே நேரத்தில் வந்து புறாக்களை வந்து ரேஸ் விடுற ஒரு வீரராகவும் வராரு. அதில் தான் வந்து அவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே இருக்கனால ஒரு சம்மந்தப்பட்ட நேரத்தில் சக்தி வந்து கொலை செய்யப்படுறாரு. அந்த இன்வெஸ்டிகேஷனை தான் லாரன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. சரி ஓகே, இது இதுக்கிடையில் வந்து அவர் வந்து எப்படி பேயாக வந்து யார் உடம்புல புகுந்தாரு, செகண்ட் ஹாஃபில் எத்தனை ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்றத தேட்டரில் போய் பாருங்க. கண்டிப்பாக இந்த படம் சம்மருக்கு உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் பார்க்குற படமாக தான் கொடுத்துருக்காங்க. என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்துல நடிகர்களோட பங்களிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, வழக்கமா லாரன்ஸ் புகுந்து விளையாடுறாரு. அவர் கமர்ஷியல் ஒரு ஃபைட் சீன்ஸ், டான்ஸ் சீன்ஸ், சாங்ஸ் அப்படியா இருக்கட்டும், இல்ல ஒரு காமெடி அப்படி இருக்கட்டும், இல்ல ஒரு ஒரு பேய் உள்ள வந்த பிறகு அவர் வழக்கமா எவ்வளவு கலக்குன்னு கலக்கியிருக்காரு, அதே கலக்க இந்த படத்துலயும் வந்து பயங்கரமா கலக்கியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ரித்திகா சிங் வந்து பாத்தீங்கன்னா இறுதி சுற்றுல ஒரு டிஃப்ரெண்டான ரோல்ல பார்த்து, இதுல வந்து அவங்க வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம்ல ரொமான்ஸ் மனைவியாகவும், அதே போல இன்னொரு ஒரு அவருக்குள்ள இன்னொரு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. அந்த ட்விஸ்ட்டும் எப்படி பண்ணியிருக்காங்கன்றத ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வடிவேல், ஸோ கம் பேக் வடிவேல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவரோட காமெடி வந்து இந்த படத்தில் சூப்பராக இருக்கு. அதுலேயும் அவர் சொல்கிற அந்த வசனம், செய்யுங்கம்மா செய்யுங்க என்னை வச்சு என்னனாலும் செய்யுங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கிளாப்ஸ் அல்லுது தேட்டரில். சந்திரமுகிக்கு எந்த அளவுக்கு வடிவேலோட காமெடி கை கொடுத்ததோ அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துளியம் குறையாம இந்த படத்துலையும் அவர் கை கொடுத்துருக்காரு. ஸோ அப்ளாஸ் வாங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராதா ரவி சார், அதே போல் ஜெயபிரகாஷ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்காங்க. ஸோ அவங்களோட ரோலை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணிட்டு போகிறாங்க. அம்மா வந்து விடிவி கணேஷ் வந்து இதில் வந்து ஒரு சிஐடி ஆஃபீஸரோட அசிஸ்டண்ட்டாக வராரு. அவரோட ரோலை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அழகாக பண்ணிட்டு போகிறாரு. ஸோ ஓகே, சக்தி சக்தி வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட இடைவெளி ஆயிடுச்சு அவரோட நடிப்பை பார்த்து. ஸோ இந்த படத்தில் அவர் நடிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்ஸ் ஹீரோவாக வந்து போகிறாரு. அதே போல் ஒரு காதலிக்கும் போதும் சரி, ஒரு ரேஸ் அதுக்கு ஒரு சீரியஸ் காட்சிலையும் சரி, ரொம்ப அழகாக வந்து நடிப்பில் தேர்ந்திருக்காரு. முக்கியமாக அவர் லாரன்ஸுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ நடிச்சுட்டு இருக்கிற இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஈக்குவலான ஒரு ரோலை கொடுத்து நீயும் ப்ளே பண்ணுற தம்பி அப்படின்னு அவர் வந்து கை கொடுத்துருக்காரு. ஸோ ஆல் தி பெஸ்ட். படத்தோட இசை எஸ்எஸ் தமிழ் வந்து இந்த படத்தில் வந்து இசை போட்டிருக்காரு. சூப்பராக ஒரு பேய் படத்துக்கு எப்படி கொடுக்கணுமோ அதே போல் கொடுத்து ரீகார்டிங் ஆகட்டும் பிஜிஎம் ஆகட்டும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட சவுண்ட்ஸ் வந்து தேட்டரில் உட்காரும் போது காதெல்லாம் பொழுகுது, அந்த ஹாரர் சவுண்ட்லாம் வரும்போது சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ப்ளஸஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த படத்தில் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன சார் ரங்கு ரக்கிற நல்லா தான் இருக்குது பாடல்கள், நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் போய் தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் சார்ந்த பாடல்களாக இருந்தால் இன்னும் ரசிகராக போல இருந்திருக்கும். இது வந்து ஏன்னோ ரீமேக் படம்ன்றதுனால அதனோட சாயல் கொஞ்சம் இருக்குது, அதுதான் மைனஸ் இந்த படத்தில். அண்ட் தென் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குடும்பத்தோட குழந்தைங்களோட இன்னும் போயிட்டு கும்மி அடிக்கிற படமாக தான் பி வாசு அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ சிவலிங்கா இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹிட் லாரன்ஸுக்கு அப்படின்னு சொல்லலாம். ரிவ்யூ எக்ஸ்பிரஸ் ஒரு வரி பஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திரமுகி காஞ்சனா இணைந்த படம் தான் சிவலிங்கா. இதை வந்து மிக அழகா வாசு கொடுத்திருக்காரு ரஜினி ரசிகரை வச்சு. எக்ஸ்பிரஸ் வேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 out of 5. எங்களோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.